ஹே காய்ஸ், இப்போ தான் 10th அண்ட் 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருக்க ஆர்வத்தை விட அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க வீட்டில் காட்டுற ஆர்வம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட இதய துடிப்பும் இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக இருக்கும். அது மார்க் நினைச்சு வரக்கூடிய பயத்தில் இல்லை, அந்த மார்க் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சொந்தக்காரங்க பெரியவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ண போகிற அலப்பறையால் டாப்பராக வந்தவங்கள உயர்த்தி பேசுறதும் மற்ற மார்க் வாங்கினவங்க எல்லாத்தையும் ஏதோ பாவம் பண்ண மாதிரி பார்க்கறதும் நடந்துக்கிறதும் எப்பா. மனுஷங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறினாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏனோ மாற்றமே வரமாட்டேங்குது. ஆனா இதனால கஷ்டப்படுறது என்னவோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது வெறும் 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அனுபவிக்கிறது கிடையாது, எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அனுபவிக்கிறது தான். என்ன ஒண்ணு, மத்தவங்களுக்கு அழுத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இங்க பாக்க போற டாபிக்கும் அதை பேஸ் பண்ணிதான். சில ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பரா வர என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் நம்ம பிள்ளைங்களை எப்படி ட்ரெயின் பண்ணா டாப்பர்ஸா வருவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களை கைட் பண்ற விதமா தான் நம்மளோட இன்னைக்கு டாபிக் அமைய போகுது. டாப்பரா வர்றதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு இங்க பாக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ்ல எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 11th படிக்கிறப்போ பயாலஜி குரூப், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கூட தான் எங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நடக்கும். ஒரு பொண்ணு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருந்தா, எப்பவுமே அமைதியாவே தான் இருப்பான். படிக்கும் போது கூட வாய திறந்து படிக்க மாட்டான், சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குற மாதிரியே இருக்கும். பட் லேட்டரா பார்த்தா அவதான் கிளாஸ் டாப்பரா இருப்பா. நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து அவ வீட்டுல போய் படிக்கலாம்னு போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தால அவங்க அம்மா அவளோட பேகை ஓபன் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. என்னடான்னு பார்த்தா ஒரு 2 ஜிப்பு ஃபுல்லா பூமர் பபுல்கமா இருந்தது. என்னதுமா இதுன்னு கேட்டோம். எல்லாம் உங்க ஃப்ரெண்டோட தான்னு சொன்னாங்க. என்ன இவ்வளோவா அப்படின்னு கேட்டோம். அந்த பொண்ணு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. அவங்க அம்மாவும், ஆமாமா எல்லாம் அவளோட தான், உங்க ஃப்ரெண்டுக்கு பூமர் இல்லாம படிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது. அது எப்படி பாசிபிள், வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா அவங்க அம்மா அவ்வளவு ஷோரா சொன்னாங்க, உங்க ஃப்ரெண்ட் அமைதியா தான் படிப்பா, சத்தமே வராது. ஏன் நினைக்கிறீங்க, வாய்க்குள்ள பூமரை போட்டு மெனுக்கிட்டு இருப்பா, சின்ன வயசுல அவளுக்கு பிடிக்கும் பூமர்னா, அதனால படிச்சாதான் பூமர் வாங்கி தருவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் படிக்கணும்னாலே பூமரை வாயில போட்டுப்பா, ஆனா சீக்கிரமா ஒரு மிஸ்டேக் விடாம படிச்சு முடிச்சிருவான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது கரெக்ட். அவளோட ஆன்சர் ஷீட்ல கூட நம்ம மிஸ்டேக்ஸே பார்க்க முடியாது, அவ்வளவு தெளிவா இருக்கும். அவங்க ஊர்ல கூட அவ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவ படிக்கும் போதெல்லாம் நிஜமாவே பூமர் சாப்பிடுவாளான்னு டவுட் வரும். அப்போல்லாம் பூமர் வாயில இருக்கிறத காட்டி சிரிப்பா. அவளுக்கு எப்பவுமே முழு பூமர் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பபுள் கம்மாவது வாயில இருக்கணும். மத்தவங்க யாரும் கேட்டா அவ வாயில வச்சிருக்கிறதே தெரியாத அளவுக்கு அதை மறைச்சிருவா. நாங்க கிட்டா மட்டும் எப்படி மறைச்சு வைக்கிறா வாய்க்குள்ளன்னு எடுத்து காட்டுவா. ரொம்ப வியர்டான ஒரு டாப்பர் தான் நான் அந்த டைம்ல பார்த்தேன். இதை கேட்கும் போது உங்களுக்கே எப்படிடா அப்படின்னு கேட்க தோணுது இல்ல? அதேதான் அந்த டைம்ல எங்களுக்குமே தோணுச்சு. பட் ஒவ்வொருத்தரோட படிக்கிற ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். எனிவேஸ், இப்ப நம்ம டாப் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு பாக்கலாம். முதல் விஷயம் நம்பர் 1, மேக் நோட்ஸ். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது. நிறைய பெரியவங்களுக்கு இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது அப்படியே மனப்பாடம் பண்ணி எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாம எழுத சொல்லுவாங்க, அதனால நீங்களும் முட்டி மோதி படிச்சிருப்பீங்க. ஆனா காலேஜ் வந்ததும் அது அப்படியே மாறிடும். நம்ம ஃபுல்லா மனப்பாடம் பண்ணாம பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி படிப்போம். பட் டெஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதும் போது அந்த பாயிண்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் நம்மளே மீனிங்ஃபுல்லா மேக் பண்ணிப்போம். ஸோ படிக்கும் போது முதல்ல என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அவசியம். அதுக்கப்புறமா ஒரு சைட்ல உங்களோட கிளாஸ் ஒர்க்கும் இன்னொரு சைட்ல ஸ்டடி நோட்டையும் வச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எழுதி எழுதி படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி படிக்கும் போது டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸை யூஸ் பண்றது ஸ்டூடெண்ட்ஸோட கான்சென்ட்ரேஷனை இன்னுமே கொஞ்சம் நீடிக்க வைக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிட்டே படிப்பாங்க. லாஸ்டா எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஹைலைட் பண்ண வேர்ட்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணிப்பாங்க. ஸோ படிக்கும் போது நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நிறைய வகையில யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கடைசி நிமிஷம் பெரிய புக்கை திருப்பி திருப்பி பார்க்கறதுக்குள்ள பெல்லே ரிங் ஆயிடும். இதுவே நீங்க நோட்ஸ் எடுத்து கையில வச்சிருந்தா அதை சட்டுன்னு பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷனும் பண்ணிக்க முடியும். அடுத்து ரெண்டாவது விஷயம், ஸ்டடி குரூப்ஸ். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்க ஸ்கூல்ல இருந்தே குரூப் ஸ்டடின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஜாயின் பண்ணணும்னா இவ்வளோ டோட்டலுக்கு மேல நல்ல ரேங்க் எடுத்தவங்களா இருக்கணும். ஒவ்வொருத்தரோட ப்ரிப்பரேஷன் முறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் சில ஆன்சர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு யுக்தியோட படிப்பாங்க. சில பேரெல்லாம் எது மட்டும் எழுதுனா நல்ல மார்க் வரும், எது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எதை ஒமிட் பண்ணிடலான்னு யோசிச்சு படிப்பாங்க. இப்படி வெவ்வேறு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்ல இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கெட் சம் ஐடியா. ஒருத்தர் இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுவாங்க, ஒருத்தரை ஒருத்தர் தூக்கி விடுவாங்க. லேர்னிங் ப்ராசஸ் இங்க ரொம்பவே எஃபெக்டிவா நடக்கும். இப்பெல்லாம் கூட சில பசங்க குரூப் ஸ்டடி பண்ண போறத நம்ம பார்க்க முடியும். பட் ஸ்டடியை விட கொஞ்சம் கலாட்டாக்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ குரூப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேல கண்ணு வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்க குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு வந்ததும் என்ன படிச்சாங்க, என்ன கத்துக்கிட்டாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க அங்க போய் நிஜமாவே படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்
நெக்ஸ்ட் டைமும் அலோவ் பண்ணுங்க. இல்லை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு வரும்போது அவங்க என்ன டாபிக்ஸ் படித்தாங்கன்னு கேளுங்க. அடுத்த மூணாவது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் 5th to 6th போகும்போது எக்ஸாமோட டைமிங் சேஞ்ச் ஆச்சு. நார்மலாகவே சின்ன பிள்ளைல அப்படின்னா என்னென்னு கூட தெரியாது. க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சர் எழுதணும்னு மட்டும்தான் தெரியும். பட் 6th வந்துட்டு எக்ஸாம் பொறுமையாக உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து பேப்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. கேட்டால் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்த டீச்சர் கிட்ட அப்படின்னா என்னென்னு தெரியாததுனால, இல்லை இல்லை ஆன்சர் ஃபுல்லாக எழுதுனாதான் நீங்கள் வாங்கணும்னு உட்காந்து அழுதேன். ஆன்சர்ஸ் தெரிஞ்சும் எழுத முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இதே தான் 10th and 12th படிக்கும் போதும் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் அதை சொல்லிக் கொடுக்கணும். எந்தெந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எவ்வளவுளோ நேரம் எழுத்துக்கணும்னு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஒன் வேர்ட் ஆன்சருக்கெல்லாம் 1 minute ரொம்ப ஜாஸ்தி. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்தேன், எனக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லி ரொம்ப நேரம் மண்டே உடச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணாமல் டைம் அலாட் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஒன் வேர்ட் ஆன்சர் 2 mark ஆன்சருக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிக் ஆன்சர்ஸை நீங்கள் எழுதாமல் விடுற சுச்சுவேஷன் வரலாம். ஸோ பேரண்ட்ஸ் உங்களோட பிள்ளைங்க படிக்கும்போது டைம் அலாட் பண்ணி படிக்க வைங்க. உனக்கு இந்த க்வெஸ்சன் படிக்க இவ்வளோ டைம் தரேன், நான் வந்து கேட்கும்போது சொல்லணும்னு சொல்லுங்க. பட் அதே மாதிரி நீங்களும் அந்த டைமை கீப் அப் பண்ணி கேட்கணும், மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா டைம் மேனேஜ் பண்ணுறத அவங்க லாஸ்ட் வர லேர்னே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் டெஸ்ட் வாங்க, அதை முடிக்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி அதை பண்ண வாங்க. ஆன்சர் ஃபுல்லாக எழுதுறாங்களோ இல்லையோ அந்த டைம் முடிஞ்சதும் நோட்டை வாங்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அடுத்து நாலாவது விஷயம் அசஸ் யோர் செல்ஃப். மதிப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் படித்ததை எழுதி பார்க்கணும். மண்டே இப்போ படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுனா அதையே திரும்ப வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட் எழுதணும். திரும்ப நெக்ஸ்ட் வீக்கெண்டும் டெஸ்ட் போடணும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தன்னைத்தானே இண்டிவிஜுவலாக தன்னோட பெர்ஃபார்மன்ஸை தன்னோட லெவலை அசஸ் பண்ணணும். இந்த மாதிரி அசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஃப்யூச்சரில் இன்னும் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எதில் லேக் ஆகுறீங்க, எந்த பார்ட்டில், எந்த லாங்குவேஜில் போராக இருக்கீங்க, எதை சரி பண்ணால் இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். இப்படி உங்களை நீங்கள் அசஸ் பண்ணால் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மதிப்பிடுறது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் இன்னும் ஃப்யூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து அஞ்சாவது விஷயம் ஹெல்த். சில டாப்பர்ஸ் எல்லாம் படிக்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னோட ஹெல்த்தை பார்த்துக்காம விட்டுருவாங்க. எக்ஸாம் டைம்லலாம் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மயக்கம் போட்டு விழுறதை பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த் நல்லா இருந்தாதான் அவங்களால ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். ஒருத்தன்லாம் பல மாதம் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருந்தான், ஆனால் மெயின் எக்ஸாம் அப்போ ஆள் ஆப்சென்ட். என்னடானா நைட்டெல்லாம் தூங்காமல் படிச்சு சரியாக ஃபுட் இன்டேக் இல்லாமல் உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தான். ஸோ படிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு ஃபுட், ஸ்லீப் அண்ட் ஹெல்த் விஷயத்துலையுமே முக்கியத்துவம் கொடுங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அடுத்து ஆறாவது விஷயம் டீச்சிங். அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா? நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு தான் படித்தது எல்லாத்தையுமே மூச்சே விடாமல் எல்லாருக்கும் கண்டினியூஸாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாள். என்னடி இப்படி கேட்க கேட்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க, உனக்கு மறந்து போயிட போகுதுன்னு சொன்னால் அதுக்கவ கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி இப்படி நான் சொல்லி கொடுக்க கொடுக்க தான் எனக்கு அந்த கான்செப்ட் இன்னுமே தெளிவாக ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவா. அவ சொன்னது 100% உண்மை. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொடுத்தா அது மட்டும் மறக்காமல் ரொம்ப காலத்துக்கு அப்படியே நிற்கும். ஏன்னா நம்ம எப்போ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க முடியும்னா நம்ம முதல்ல அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாதான். சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நல்லா முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தான் படிப்போம். இதுதான் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் எஜுகேஷன்னு சொல்கிறாங்க போல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு க்வெஸ்சன் படித்து அதை மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை கேட்குறவங்களும் அந்த க்வெஸ்சனை லேட்டராக படிக்கும்போது தன்னோட ஃப்ரெண்ட் இப்படி சொல்லி கொடுத்தாலே அப்படின்னு அதை இன்னுமே நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் ரொம்ப இஃபெக்டிவான மெத்தட். அடுத்து ஏழாவது விஷயம் ஸ்லீப் வெல். படிக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கண்டிப்பாக ஃபுட் அண்ட் ஸ்லீப்புக்கும் கொடுக்கணும். சில பேர் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து படிப்பாங்க, அப்புறம் காலையிலும் சீக்கிரம் எழுந்து படிப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணவே கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குமே தனக்கேற்ற தூக்கம் அவசியம்னு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். காலையில் எழுந்து படிக்கிறது ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கலாம். அதை விட்டுட்டு நைட் லேட்டாக படுத்து காலையில் சீக்கிரம் எழுந்தா அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸாம் ஹாலில் போய் தூங்க வாய்ப்பு இருக்குது, அடிக்கடி கொட்டாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை நீங்கள் படித்த எதுவுமே உங்கள் மெமரியில் சேராமல் இருக்கலாம், கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது. நானும் ஸ்கூல் டேஸில் அப்புறம் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதும்போது கூட இந்த மாதிரி தூங்கி விழுந்த கேசஸை நிறைய பார்த்துருக்கேன். ஸோ தூக்கத்தை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை எக்காரணத்தை கொண்டுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. அடுத்து எட்டாவது விஷயம் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ருட்டீன். இந்த மாதிரியும் நிறைய பேரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க, நான் தானே இந்த டைமுக்கு இனி படிக்க போகிறேன்னு, இந்தந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் கன்சிஸ்டன்சி இருக்காது. இன்னைக்கு படிப்பாங்க, நாளைக்கு படிப்பாங்க, மிஞ்சு போனால் ஒரு வாரம் படிப்பாங்க, அவ்வளோதான். திரும்ப எல்லாமே மாறிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இது எஃபெக்டிவான ஸ்டடி மெத்தடானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை.
ஒரு ருட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா எப்படி நம்ம மார்னிங் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணணும், 3 மீல்ஸை சாப்பிடணும், தினமும் குளிக்கணும்னு கன்சிஸ்டண்டா அதை ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி படிப்பு விஷயத்தையும் இருக்கணும். நீங்க உங்க ருட்டீன் ஒரு நாள் மிஸ் பண்ணா நீங்க நிறைய சாப்டர்ஸை மிஸ் பண்ணுவீங்க, நல்லா படிச்சதும் சீக்கிரம் மறந்து போகும். ஸோ படிக்கிறதுல கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அடுத்த 9வது விஷயம், சீக்கிங் ஹெல்ப் அண்ட் ஆஸ்கிங் குவஸ்டன்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்பெல்லாம் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்லயே அவங்க டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு குவஸ்டன்ஸ் கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் கெயின் பண்றாங்கன்னு அர்த்தம். நான் படிச்சப்பெல்லாம் டவுட்னு கை தூக்குனா திட்டுதான் விழும், அப்ப நீ ஒழுங்கா கவனிக்கல உட்காருன்னு சொல்லுவாங்க. பட் அப்ப இருந்ததுக்கு இப்ப நல்லாவே மாற்றத்தை பார்க்க முடியுது. சம்டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம், பட் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ அவங்களை கவனமா வழி நடத்த வேண்டியது அவசியம். பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கேள்வி கேட்டா திட்டாதீங்க, உங்க மிஸ்கிட்ட போய் கேளுன்னு சொல்லாதீங்க. டீச்சர்ஸ் மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லி தரணும்னு இல்ல, பேரண்ட்ஸும் டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எனக்கும் தெரியல, நாளைக்கு மேம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிப்போன்னு சொல்லி பாசிட்டிவா பேசுங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்க சொல்லித்தாங்க, அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணுங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் நிறைய கத்துக்கோங்க. அடுத்து 10வது விஷயம், ரெகுலர் பிரேக்ஸ். நான் இந்த மாதிரி பிரேக் எடுக்காம படிக்கிற பொண்ணை பார்த்துருக்கேன். ஃபைனல் எக்ஸாம் கூட கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு குவார்டர்லி தான். லஞ்ச் எடுத்துட்டே வரல, ஒரே ஒரு பனானா எடுத்துட்டு வந்திருந்தா, அதை கூட சாப்பிடாம மார்னிங்ல இருந்து கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தா. படிக்கிற ஆர்வத்துல சில பேர் இப்படிதான் பிரேக் எடுக்காம படிப்பாங்க. வா பிரேக் எடுப்போம், டீ குடிப்போம், கண்ணு மூடி கொஞ்ச நேரம் படிப்போம், வாக் போலாம், இப்படியெல்லாம் என்ன சொன்னாலும் அசையவே மாட்டாங்க. அவங்க ஏதாவது டார்கெட் வச்சுதான் உட்காந்துருப்பாங்க, அந்த டார்கெட்டை முடிக்கிற வர அங்கிருந்து நகர மாட்டாங்க. ஸோ பிரேக் எடுத்து படிக்கிறது உங்களோட ஸ்பீடை இன்னும் அதிகம்தான் படுத்தும், மைண்டை ரிலாக்ஸ்டா ஆக்கும், நெக்ஸ்ட் டாபிக் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸ் யாரும் உங்க சன் ஆர் டாட்டர் கண்டினியூஸா படிக்கிறத பார்த்தா இது பயங்கர பெருமையான விஷயம்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக் கண்டிப்பா தேவை. அவங்கள பிரேக் எடுக்க சொல்லுங்க. டாப்பர்ஸா இருந்தாதான் உலகம் மதிக்கும், வாழ்க்கையில எதையும் சாதிக்கவும் அடையவும் முடியும்னு நினைக்காதீங்க. அப்படி சொல்லியும் குழந்தைங்களை வளர்க்காதீங்க. குழந்தைங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க, எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுங்க, சந்தோஷமா எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. படிப்பு முக்கியம்தான், பட் படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாதுன்னு மறந்துடாதீங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த டாபிக் இதோட முடியுது. சிறந்த பதிவுகளுக்கு நம்ம பதிவை லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.